ஓம் சாந்தி. 29/9/2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது இறைவன் நம்மையெல்லாம் தூய்மைப்படுத்தி நம்மூலமாக இந்த உலகத்தையும் தூய்மைப்படுத்தி தூய்மையான சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக இப்போது இந்த நம்முடைய உலகத்தின் இறுதியிலே வந்திருக்கின்றார். அவர் நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு தூய்மையான ஞானங்களையும் மூன்று கால யுக்திகளையும் நமக்கு சொல்லி புரிய வைத்து நாம் ஏன் இவ்வளவு துன்பப்படுகின்றோம், நாம் எப்படி இருந்தோம், நாம் மீண்டும் எப்படி மாற வேண்டும் என்பதை நம்முடைய உண்மையான தூய்மையான 16 கலைகளை பற்றியும் நமக்கு ஆசிரியராகவும் நமக்கு குருவாகவும் நமக்கு தந்தையாகவும் இருந்து இந்த ஞானத்தை நமக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் கூறிய ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம். அந்த முரளியை தினந்தோறும் நம்முடைய யூடியூப் சேனலிலே பதிவு செய்து வருகின்றோம். தவறாமல் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு நாம் தூய்மையான 16 கலைகளையும் பெற்று ராஜயோகத்தை கற்று மீண்டும் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக வாழுகின்ற சக்தியுகத்தை சொர்க்கத்தை மீண்டும் இந்த பூமியிலே ஸ்தாபனை செய்வோம். வாருங்கள், தந்தை கூறும் ஞானத்தை இப்போது கேட்போம். இனிமையான நம் தந்தை நமக்காக கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்கள் படிப்பின் மூலம் ஆதாரமும் உங்கள் படிப்பின் முழு ஆதாரமும் யோகத்தின் நினைவில்தான் உள்ளது. எனவே நினைவினால் தான் ஆத்மா என்று நினைத்து தூய்மையாக ஆகுங்கள். விகர்மங்களை விட்டொழியுங்கள். விகர்மங்கள்தான் இப்போது விநாசமாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் தூய்மையாக ஆக உங்களுடைய பாவ கர்மங்கள் விகர்மங்கள் உங்களை விட்டு நீங்கிக் கொண்டே இருக்கும். அநேக குழந்தைகள் தந்தையுடையவர்களாக ஆகி பிறகு கைவிட்டு விடுகின்றார்கள். மீண்டும் மாயையின் பக்கம் சென்று விடுகிறார்கள். அதற்கான காரணம் என்ன பார்ப்போம். தந்தை கூறும் காரணத்தை இப்போது கேட்போம். தந்தை கூறுகின்றார், நாம் தந்தையை முழுமையான ரீதியில் அறிந்து கொள்ளாத காரணத்தினால், அலட்சியப்படுத்துகின்ற காரணத்தினால், முழு நிச்சய புத்தி நமக்கு இல்லாத காரணத்தினால், 8 முதல் 10 ஆண்டுகளுக்கு பிறகு கூட தந்தையின் கையை நாம் விட்டு விடுகின்றோம். பதவி தாழ்ந்தவராக ஆகிவிடுகின்றது. நாம் மீண்டும் இந்த மாயையின் பிடியிலே மாட்டிக்கொள்கின்றோம். மீண்டும் நம்முடைய பதவி குறைந்து கொண்டே இருக்கின்றது. குற்றமான பார்வை நமக்கு இருப்பதால்தான் மாயாவின் கிரகச்சாரம் நம்மீது அமர்ந்து கொள்கின்றது. எனவே மனநிலை மேலே கீழே ஆகிக்கொண்டே இருக்கின்றது என்றாலும் கூட படிப்பை சிலர் விட்டு விடுகின்றார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையே வந்து இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இப்போது நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவருமே ஆன்மீக எல்லையற்ற ஒரே தந்தையின் ஒரே இறைவனின் குழந்தைகளாவோம். இவர் அதாவது இந்த பழைய உடலிலே இந்த பிரம்மாவின் உடலிலே நம்முடைய இறைவனே வந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே நாம் ஆன்மீக குழந்தைகளாக இப்போது இருக்கின்றோம். அதுபோல் இந்த பிரம்மா பாபாவும் நம்முடைய சிவபாபாவும் ஆன்மீக அதாவது சிவபாபாவிற்கு இந்த பிரம்மா பாபாவும் முதல் குழந்தையாவார். சிவபாபாவுக்கு ரதமோ அவசியம் வேண்டுமல்லவா? இறைவன் இவர் மூலமாகத்தானே ஞானத்தை கூற வேண்டியிருக்கின்றது. இந்த பிரம்மாவின் மூலமாகத்தானே இந்த உலகம் ஸ்தாபனை ஆக இருக்கின்றது. எனவேதான் இந்த உடலிலே நம்முடைய இறைவனே வந்து இப்போது ஞானத்தை நமக்கு இவர் மூலமாக கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதனால் ஆத்மாக்களாகிய நாம் எப்படி தூய்மையாக வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய உடல் உறுப்புக்கள் கர்மம் செய்வதற்காக கிடைத்துள்ளனவே, இந்த உடல் மூலமாக நாம் காரியங்களையும் வேலைகளையும் செய்ய வேண்டியிருக்கின்றது. அதுபோல் சிவபாபாவுக்கும் கூட இந்த உடல் ஒரு ரதமாகும். ஏனென்றால் இது கர்மச்சேத்திரமாகும். இதில் கர்மம் செய்ய வேண்டியுள்ளது. அது மேலே இருப்பது ஆத்மாக்கள் வசிக்கும் வீடாகும்.
ஆத்மாதான் அறிந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வீடு சாந்திதாமமாகும். நாம் சாந்திதாமத்திலிருந்துதான் இந்த பூமிக்கு நடிக்க வந்தோம் என்று ஆத்மா புரிந்து கொண்டிருக்கின்றது. அங்கே, அதாவது நம்முடைய சாந்திதாமத்திலே, இப்படி விளையாட்டுக்கள் அங்கு நடைபெறுவதே இல்லை. எல்லா சகோதர ஆத்மாக்களும் அங்கு அமைதியாகத்தான் இருப்போம். அதாவது இந்த தீபங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் முதலியன அங்கே எதுவுமே கிடையாது. ஆத்மாக்கள் மட்டுமே சாந்திதாமத்தில் வசித்தோம். இங்கே நாம் இந்த உலக நாடக மேடையிலே இந்த பாட்டை ஏற்று நடிப்பதற்காகத்தான் ஆத்மாக்கள் தம்முடைய தூய்மைக்கேற்ப, இந்த பஞ்ச தத்துவங்களின் தூய்மைக்கேற்ப, காலத்திற்கேற்ப வந்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய புத்தியில் இது ஆழமாக பதிந்துள்ளது. இப்போதுதான் நமக்கு நினைவுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு எல்லையற்ற டிராமா என்று இதில் நடிகர்களின் பாட்டை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை குழந்தைகளாகிய நாம் நம்பர் வாரியாக நம்முடைய தூய்மை புருஷார்த்தத்தின் ஆதாரத்தில் அறிந்து கொண்டிருக்கின்றோம். யாரெல்லாம் மிகவும் தூய்மையானவர்களோ அவருக்கு அதிகமான ஞானகங்கள் புரிந்து கொள்ளப்படுகின்றது. எந்த ஒரு சாது சன்னியாசி முதலான எவருமே இந்த ஞானத்தை புரிந்து வைப்பதில்லை. இங்கே குழந்தைகளாகிய நாம்தான் எல்லையற்ற தந்தையிடம் அமர்ந்திருக்கின்றோம். இப்போது நாம் திரும்பி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாம் எல்லோருமே தூய்மையானவர்களாக, தூய்மையான ஆத்மாக்களாக மாறியே ஆக வேண்டும். சரீரம் கூட இங்கேயே பவித்திரமாக வேண்டும் என்பதில்லை. ஆத்மா பவித்திரமாகின்றது. சரீரமோ எப்போதுமே ஐந்து தத்துவங்களால், இந்த பஞ்ச தத்துவங்களால் உருவாக்கப்பட்டவைதான் இந்த சரீரங்கள். அப்போது பவித்திரமாகும். இப்போது ஆத்மாகிய நாம் புருஷார்த்தம் செய்து பாவனமாகி கொண்டிருக்கின்றோம். அதாவது அங்கே ஆத்மா சரீரம் இரண்டும் பவித்திரமாக இருந்தது. சக்தியுகத்திலே நாம் ஆத்மாவாகிய நாமும் தூய்மையாக இருந்தோம். உடலும் அங்கே பஞ்ச தத்துவங்களும் தூய்மையாக இருந்தது. நாம் ஆத்மாவாகிய நாம் தூய்மை இழக்கும்போதுதான் இந்த பஞ்ச தத்துவங்களும், நமக்கு கிடைக்கின்ற இந்த உடலும் கூட தூய்மையிழந்து இருக்கின்றது. ஆத்மா பவித்திரமாகிவிட்டதென்றால் பிறகு பழைய சரீரமாகிய இந்த சரீரத்தை விட்டு விடுகின்றது. பிறகு புதிய தத்துவங்களால், புதிய பஞ்ச தத்துவங்களால் ஆன உடல் நமக்கு உருவாகின்றது. நாம் அறிந்திருக்கின்றோம், நாம் ஆத்மா எல்லையற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அல்லது நினைவு செய்யாமல் இருப்பதனால் நமக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. படிப்பின் மூலம்தான், படிப்பின் முழு ஆதாரமும் நினைவில் நமக்கு இருக்கின்றது. இந்த படிப்போ மிகவும் சுலபமானது. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். நாம் எந்த அளவுக்கு இறைவனுடைய நினைவில் இருக்கின்றோமோ, அதாவது ஆத்மா மறைமுகமாக உள்ளது, கண்களால் இறைவனையும் பார்க்க இயலாது, ஆத்மாக்களாகிய நம்மையும் பார்க்க இயலாது. இறைவன் அதிகம், யாரெல்லாம் இறைவனை அதிகம் நினைவு செய்கின்றார்களோ அவர்கள் இப்போது குறைவாகத்தானே நினைவு செய்கின்றார்கள் என்று பாபா சொல்ல முடியாது. ஆம், ஞானத்தை பற்றி சொல்ல முடியும். இவர் ஞானத்தில் மிகவும் தீவிரமாக உள்ளார். நினைவில் இருக்கிறோமா இல்லையா என்பதை யாராலும் கண்ணால் பார்க்க முடிவதில்லை. ஞானம் வாயினால் பேசப்படுகின்றது. நினைவோ அஜபாஜமாகும். அதாவது ஜபம் என்ற சொல் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். ஜபம் என்றால் யாருடைய பெயரையாவது ஜெபிப்பது. இங்கோ ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாம் அறிந்திருக்கின்றோம், நாம் ஒரே ஒரு பாபாவை, ஒரே ஒரு இறைவனைத்தான் நாம் சதா நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு நாம் நினைவு செய்து கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவிற்கு தூய்மையாகி நாம் சாந்திதாமத்திற்கு சென்று விடுவோம். டிராமாவிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம் என்பதில்லை. முக்தி என்பதன் அர்த்தமாவது துக்கத்திலிருந்து விடுபட்டு சாந்திதாமம் சென்று பிறகு மீண்டும் சுகதாமம் வருவோம். மீண்டும் சக்தியுகத்தில் நாம் தூய்மையான பிறப்பை எடுப்போம். அவர்கள் அங்கே சக்தியுகத்திலே சுகத்தை அனுபவிக்கின்றார்கள்.
அபவித்ர மனிதர்கள் அவர்கள் நரகம் தோன்றும்போதுதான், இந்த உலகம் பழையதாகும்போதுதான் தூய்மையற்ற ஆத்மாக்கள் தன்னுடைய நடிப்பை நடிப்பதற்காக இப்போது வந்து கொண்டிருக்கின்றார்கள். கீழே மேலே அனைவருக்கும் ஆகத்தானே செய்கின்றது. நல்லவர்கள்தான் தீயவர்களாக மாறுகின்றார்கள், தீயவர்கள் மீண்டும் நல்லவர்களாக வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே பாபா சொல்கின்றார், குழந்தைகள் கூட புரிய வைக்க முடியும் என்று. பிறகு சொல்கின்றார்கள், மாதா குரு வேண்டுமென்று. ஏனென்றால் இப்போது மாதா குருவின் நடைமுறையில் உள்ளது, முன்பு பிதாக்களினுடைய இருந்தது. இப்போது முதன் முதலில் கலசம் மாதாக்களுக்குத்தான் கிடைக்கின்றது. மாதாக்கள்தான் பெண்கள்தான் பெரும்பான்மையாக உள்ளார்கள். குமாரிகள் தூய்மைக்காக ராக்கி கட்டிக்கொள்கின்றார்கள். எல்லோரும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், சகோதர உறவு வேண்டும் என்பதற்காகத்தான் ராக்கி கட்டிக்கொள்கின்றோம். பகவானே கூறுகின்றார், காமம்தான் மகா சத்ரு என்று இறைவனே கூறுகின்றார். அதன் மீதுதான் நாம் அனைவருமே வெற்றி கொள்ள வேண்டும். அதாவது ரக்ஷபந்தன் தூய்மையின் அடையாளமாகும். நாம் ரக்ஷபந்தன் கட்டி கொள்கின்றோம், அது தூய்மையின் அடையாளமாகும். நாம் அனைவருமே தூய்மையாகவோ ஆவதில்லை. அவை அனைத்தும் செயற்கையான ராக்கி. யாரும் தூய்மையே ஆவது கிடையாது. இதற்குத்தான் உண்மையான ஞானம் வேண்டும். இப்போது நாம் ராக்கி கட்டுகின்றோம் என்றால் அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் கட்ட வேண்டும். எப்படியெல்லாம் சீக்கியர்களுக்கு கங்கணம் அடையாளமாக உள்ளதோ, ஆனால் தூய்மையாகவோ அவர்களும் ஆவதில்லை. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒரே ஒருவர், அவர்தான் இறைவன். அவரும் தேகதாரியல்ல, அவர் பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவர். தண்ணீரில் கங்கையோ இந்த கண்களால் பார்க்கக்கூடியதாக உள்ளது. சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளலாகிய பாபாவை இந்த சாதாரண கண்களால் பார்க்கவே முடியாது. ஆத்மாவை யாராலுமே பார்க்க முடியாது. அது என்ன பொருள் என்று சொல்லவும் செய்கின்றார்கள். நமது சரீரத்துக்குள் ஆத்மாதான் உள்ளது என்று அதை பார்த்திருக்கிறீர்களா என்ன? இல்லை என்றுதான் சொல்வார்கள். மற்ற அனைத்து பொருட்களுமே எதற்கெல்லாம் பெயர் உள்ளதோ அவற்றையெல்லாம் பார்க்க முடியும். ஆத்மாவுக்கும் கூட பெயர் உள்ளது சொல்லவும் செய்கின்றார்கள். புருவ மத்தியிலே ஒரு அழகான அற்புதமாக ஜொலிக்கின்ற ஒரு நட்சத்திரம் போன்றது என்று சொல்கின்றார்கள். ஆனால் அதை நம்மால் பார்க்கவே முடியாது. பரமாத்மாவையும் நாம் நினைவு செய்கின்றோம். அனைவருமே இறைவனை நினைக்கின்றார்கள். அவரை பார்க்கவே முடியாது. லட்சுமி நாராயணரை இந்த கண்களால் பார்க்க முடியும். லிங்கத்திற்கு பூஜை செய்கின்றார்கள் என்ற போதிலும் அது ஒன்றும் யதார்த்த ரீதியானது கிடையாது இல்லையா? பார்த்த போதிலும் அதை பற்றி தெரியாது. பரமாத்மா என்னவாக இருக்கின்றார்? இதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆத்மாவோ மிக சிறிய புள்ளி, அதை பார்க்கவே முடியாது. ஆத்மாவையும் பார்க்க முடியாது, பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. அறிந்து கொள்ள முடியும், மூன்றாவது ஞானம் என்ற கண்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்போது நாம் அறிந்திருக்கின்றோம், நம்முடைய பாபாவே நம்முடைய இறைவனே வந்திருக்கின்றார். இந்த வயதான முதியவரின் உடலிலே பிரவேசம் செய்து இவருக்கு பிரம்மாவோ என்று பெயரையும் வைத்து இந்த சரீரத்தின் மூலமாக நமக்கு ஞானத்தை கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். பரமபிதா பரமாத்மா என்று சொல்கின்றார். நான் இவருடைய ரதத்தில் அமர்ந்துள்ளேன், அதனால் பாப்தாதா என சொல்கிறோம். இப்போது தாதாவையோ நம் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பரமாத்மாவை நம் கண்களால் பார்ப்பதில்லை, அறிந்து கொண்டிருக்கின்றோம். பாபா ஞான கடலாகவும் தூய்மையின் கடலாகவும் இருக்கின்றார். அவர் இந்த சரீரத்தின் மூலம் நமக்கு இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் ஞானக்கடலாக பதீத பாவனராக உள்ளார். நிராகாரமாக இருப்பவர் எப்படி வழி சொல்வார்? பிரேணனை மூலமாக எந்த ஒரு காரியமும் நடைபெறுவதில்லை. பகவானே வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. சிவஜெயந்தியும் கூட வருடந்தோறும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது சிவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகின்றார்கள் என்றால் நிச்சயமாக இறைவன் இங்கே வந்திருப்பார் இல்லையா? நாம் அறிந்திருக்கின்றோம், இப்போது
நம்முடைய இறைவன் இவருடைய உடலிலே பிரவேசம் செய்து நமக்கு படிப்பு சொல்லித் தந்து கொண்டிருக்கின்றார் என்று நாம் தெரிந்து கொண்டோம். பாபாதான் இவருக்குள் வந்து நமக்கு ஞானத்தை கற்றுத்தருகின்றார். பாபாவை முழுமையாக அறிந்திராத காரணத்தினால், நமக்கு நிச்சய புத்தி இல்லாத காரணத்தினால் 8 முதல் 10 ஆண்டுகளுக்கும் பிறகும் கூட சிலர் கைவிட்டு விடுகின்றார்கள். மாயா முற்றிலும் குருடர்களாக ஆக்கிவிடுகின்றது. பாபா உடையவர்களாக ஆகிய பிறகும் சிலர் கைவிட்டு விடுகின்றார்கள் என்றால் பதவி அவர்களுக்கு கீழானதாக ஆகிவிடுகின்றது. இப்போது குழந்தைகளாகிய நாம் பாபாவின் அறிமுகம் கிடைத்துள்ளது என்றால் மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை நாம் கொடுக்க வேண்டும். ரிஷிமுனி முதலானவர்கள் நேத்தி நேத்தி, அதாவது தெரியாது தெரியாது என சொல்லி சென்றுள்ளார்கள். முன்பு நாமும் கூட அறியாமல் தான் இருந்தோம். ஆனால் இப்போது நாம் சொல்வோம், ஆம் நாங்கள் அறிவோம் என்று. ஏனென்றால் தந்தையே வந்து நமக்கு ஞானத்தையும் ஆஸ்திக்கும் உரியவராக்குகின்றார். சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகின்றது என்பதையும் நாம் இப்போது தந்தையின் மூலமாக அறிந்து கொண்டோம். முழு உலகம் மற்றும் நாம் இந்த படிப்புக்கு முன் நாஸ்திகர்களாக இருந்தோம். இப்போது பாபா நமக்கு புரிய வைத்திருக்கின்றார் என்றால் நாமே கூறுகின்றோம். நமக்கு பரமபிதா பரமாத்மாதான் கற்றுத்தருகின்றார், நம்மை ஆஸ்திகர்களாக ஆக்கியிருக்கின்றார் என்று நமக்கு புரிந்துவிட்டது. படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையை பற்றிய நாம் அறியாதிருந்தோம். ஆனால் நம்முடைய இறை பாபாதான் நமக்கு படைப்பவர். பாபாதான் சங்கமயுகத்திலே இப்போது வந்து புது உலக ஸ்தாபனையையும் செய்து கொண்டிருக்கின்றார். மேலும் பழைய உலகத்தின் விநாசமும் செய்விக்கின்றார். பழைய உலகின் விநாசத்திற்கு இந்த மகாபாரத யுத்தம், இதற்காக அந்த சமயம் கிருஷ்ணர் இருந்ததாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம், நிராகார தந்தை இருந்தார், அவரை பார்க்கவும் முடியாது. கிருஷ்ணருக்கோ சரீர உருவம் உள்ளது, பார்க்கவும் முடியும். சிவனைத்தான் பார்க்க முடியாது. கிருஷ்ணரோ சக்தியுகத்தின் இளவரசராக இருந்தவர். அவருடைய கடைசி பிறவியில்தான் இந்த பிரம்மாவாக அவரே இருக்கின்றார். அதனால்தான் கிருஷ்ணரை வைத்து மகாபாரத யுத்தம் அதாவது எழுதிவிட்டார்கள். அதே தோற்ற அமைப்பு பிறகு இருக்காது. கிருஷ்ணரும் கூட எப்போது எப்படி வந்தார் இதையும் யாருமே அறிந்திருக்கவில்லை. கிருஷ்ணரை கம்சனின் சிறையில் இருப்பதாக காட்டுகின்றார்கள். கம்சன் சக்தியுகத்தில் இருந்தாரா என்ன? கம்சன் சக்தியுகத்தில் இல்லை. அவர் அதாவது இந்த உலகத்தின் கடைசியில், இந்த ராட்சச உலகத்தில்தான் கம்சன் கெட்டவர்கள் வருகிறார்கள். இது எப்படி இருக்க முடியும்? கம்சன் என்று அசுரனுக்குத்தான் சொல்லப்படுகின்றது. இந்த சமயம்தான் இந்த முழு உலகமுமே அசுர சம்பிரதாயமாக உள்ளது இல்லையா? ஒருவர் மற்றவரை அடிக்கவும் வெட்டவும் இப்போதுதானே நடந்து கொண்டிருக்கின்றது. சக்தியுகத்தில் தெய்வீக உலகம்தான் இருந்தது என்பதை மறந்து விட்டார்கள். ஈஸ்வரிய தெய்வீக உலகத்தை ஈஸ்வரன்தான் ஸ்தாபனை செய்தார். இதுவும் நம்முடைய புத்தியில் உள்ளது. நம்பர் வாரியாக புருஷார்த்தத்தின் அனுசாரம் இப்போது நாம் ஈஸ்வரிய பரிவாரம், பிறகு அங்கே தெய்வீக பரிவாரம் இருக்கும். இந்த சமயம் ஈஸ்வரன் நம்மை தகுதியுள்ளவர்களாக நம்மை ஆக்கி கொண்டிருக்கின்றார். சொர்க்கத்தின் தேவி தேவதை ஆக்குவதற்காகத்தான் பாபாவே நமக்கு அந்த இறைவனே வந்து படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த சங்கமயோகத்தை யாருமே அறிந்திருக்கவில்லை. எந்த ஒரு சாஸ்திரத்திலும் இந்த புருஷார்த்தம் சங்கமயுகத்தின் விஷயம் எந்த ஒரு சாஸ்திரத்திலுமே கிடையாது. புருஷோத்தம யுகம் என்றால் அங்கே புருஷோத்தமராக ஆக வேண்டியுள்ளது. சக்தியுகத்தை தான் புருஷோத்தம யுகம் என சொல்வார்கள். இந்த சமயமோ இந்த கலியுகத்தின் இறுதியோ மனிதர்கள் புருஷோத்தமாக ஆத்மாவாக இல்லவே இல்லை. இவர்களை மிகவும் தாழ்ந்த தமோ பிரதானமானவர்கள் என சொல்வார்கள். இந்த அனைத்து விஷயங்களையும் பிராமணர்களாகிய தூய்மையானவர்களாக ஆகுவர்களாகிய நாம் தான் இதை புரிந்து கொண்டிருக்கின்றோம். எனவே பாபாவே சொல்கின்றார், இப்போது இந்த உலகம் அசுர பிரடாச்சாரி அதாவது மிகவும் தாழ்மையான தாழ்ந்த உலகமாகும். சக்தியுகம்தான் மிக உயர்ந்த உலகமாகும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருக்காது. அது சிரேஷ்டாச்சாரி அதாவது உலகமாகவே இருந்தது. அவர்களின் சித்திரங்கள் உள்ளன.
அதாவது சக்தியுகத்தில் வாழ்ந்தவர்களின் சித்திரங்கள் உள்ளன. நிச்சயமாக அவர்கள் சிரேஷ்டாச்சாரி உலகத்தின் எஜமானர்களாக இருந்தார்கள். இதே பாரதத்தின் ராஜாக்களாக அப்போது வாழ்ந்தார்கள். அவர்கள்தான் இப்போது பூஜிக்கப்படுகின்றார்கள். பூஜைக்குரிய தூய்மையாக இருந்தவர்கள்தான் பிறகு பூசாரியாக, இப்போது அவர்கள்தான் நாம் இப்போது தூய்மையற்றவர்களாக மாறி இப்போது தூய்மையான அந்த சிலைக்கு நாம் பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம். பூஜைக்குரியவர் என்று ஞான மார்க்கத்திற்கும் சொல்லப்படுகின்றது. பூஜைக்குரியவரோ பூசாரியாகவும் பூசாரியே பிறகு பூஜைக்குரியவராகவும் எப்படி ஆகின்றார்கள் என்ற ஞானத்தை தந்தை மூலமாக நாம் இப்போது புரிந்து கொண்டோம். இதையும் நாம் இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் ஒருவர் கூட பூஜைக்குரியவராக இருக்க முடியாது. பூஜைக்குரியவர் என்று பரமபிதா பரமாத்மா மற்றும் தேவதைகள்தான் சொல்லப்படுகின்றனர். பரமபிதா பரமாத்மா அனைவரின் பூஜைக்குரியவர். அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களும் அவருக்கு பூஜை செய்கின்றார்கள். அனைத்து தர்மத்தினரும் இறைவனுக்குத்தான் பூஜை செய்கின்றார்கள். அத்தகைய தந்தையின் ஜென்மம் இங்கேதான் பாடப்படுகின்றது. ஜீவஜெயந்தி கொண்டாடப்படுகிறதில்லையா? ஆனால் அவருடைய ஜென்மம் பாரதத்தில்தான் நடைபெறுகின்றது என்பது மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போதோ சிவஜெயந்திக்கு விடுமுறை கூட விடுவதில்லை. சிவஜெயந்தி கொண்டாடுங்கள் அல்லது கொண்டாடாமல் இருங்கள், அது உங்கள் விருப்பம். அதிகாரப்பூர்வ விடுமுறை கிடையவே கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். யார் சிவஜெயந்தியை மதிப்பதில்லையோ அவர்கள் தங்களின் காரியத்தில் சென்று விடுகின்றார்கள். அநேக தர்மங்கள் உள்ளன இல்லையா? சக்தியுகத்தில் இத்தகைய எந்த ஒரு விஷயங்களும் இருப்பதில்லை. அங்கே இந்த சூழ்நிலையே இருக்காது. சக்தியுகம் என்பதே மிகவும் புதுமையான தூய்மையான உலகமாகும். ஒரே தர்மம் அங்கு இருந்தது. அங்கு தூய்மையானவர்கள்தான் வாழ்ந்தார்கள். எதெல்லாம் நடந்து முடிந்ததோ என்பதை சக்தியுகத்தில் நாம் இருப்பீர்கள். அதாவது அங்கே எந்த கடந்த காலத்தையும் நினைவு செய்வீர்கள். அதாவது கடந்தது சென்றதோ கலியுகம், அதனுடைய சரித்திர பூகோளத்தை அறிவதால் என்ன பயன்? இங்கே நாம் அறிகின்றோம். நாம் பாபாவுடன் அமர்ந்துள்ளோம். பாபா நமக்கு ஆசிரியராகவும் குருவாகவும் தந்தையாகவும் நமக்கு வந்திருக்கின்றார். அனைவருக்கும் சத்கதி அளிப்பதற்காக, ஆத்மாக்கள் அனைவரையும் நிச்சயமாக அழைத்து செல்வதற்காகத்தான் தந்தை வந்திருக்கின்றார். மனிதர்களோ தேக அபிமானத்தில் வந்து சொல்கின்றார்கள், அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது. ஆத்மாக்களோ இங்கிருந்து போய்விடும். மற்றபடி இந்த சரீரம் மண்ணால் ஆனது. இந்த பழைய சரீரம் அழிந்து போகப் போகின்றது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நாம் ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு போய் வேறொன்றை எடுத்து கொள்வோம். இது இந்த உலகின் நமது கடைசி ஜென்மமாகும். அனைவரும் பதீத, அதாவது சதா தூய்மையாகவோ யாருமே இப்போது இருக்க முடியாது. அனைவருமே சதோ பிரதான சதோ ரஜோ தமோ இருக்கவே செய்கின்றார்கள். அந்த மனிதர்களோ அனைவரும் ஈஸ்வரனின் ரூபங்கள் என சொல்லிவிடுகின்றார்கள். ஈஸ்வரன் தனக்கு அநேக ரூபங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். விளையாட்டை நடத்துவதற்காக கணக்கு வழக்குகள் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. விளையாட்டை நடத்துபவரையும் அறிந்திருக்கவில்லை. பாபாதான் அமர்ந்து இந்த உலகின் சரித்திர போக்கோலத்தை நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். விளையாட்டில் ஒவ்வொருவரின் பாட்டும் தனித்தனியானதாகும். அனைவரின் அந்தஸ்தும் தனித்தனியாக. யாருடைய அந்தஸ்து உயர்வாக உள்ளதோ அப்படிப்பட்டவருக்கு மகிமை உள்ளது. இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா இத சங்கம் யுகத்தில்தான் நமக்கு புரிய வைக்கின்றார். சக்தியுகத்தில் பிறகு சக்தியுகத்தின் பாட்டுதான் நடைபெறும். அங்கே இந்த விஷயங்கள் இருக்கவே இருக்காது. இங்கே நமக்கு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் நமக்கு சுற்றி கொண்டே உள்ளது. நம்முடைய பெயரே சுயதரிசன சக்கரதாரி. அதாவது லட்சுமி நாராயணருக்குத்தான் சுயதரிசன சக்கரம் தரப்படுவதில்லை. இது இங்கே சங்கம யுகத்தில் உள்ளதுதான். மூலவதனத்தில் ஆத்மாக்கள் தான் வசிக்கின்றனர். சூட்சமவதனத்தில் எதுவுமே இல்லை. மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் இங்கே உள்ளன. சக்தியுகத்தில் மயில் முதலியவற்றை காட்டுகின்றனர். அங்கே மயிலின் இறகை பிரித்தெடுத்து அணிந்து கொள்வதில்லை. மயிலுக்கு அங்கே துக்கமே கொடுக்க மாட்டார்கள். கீழே விழுந்த மயிலின் தோகையை கிரீடத்தில் அணிந்து கொள்வார்கள் என்பதும் கிடையாது.
கிரீடத்திலும் பொய்யான அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. அங்கே அனைத்துமே அழகான பொருட்களாக இருக்கும். அழுக்கான எந்த ஒரு பொருளின் பெயர் அடையாளமும் இருக்காது. பார்த்தவுடனே வெறுப்பு வருகிற மாதிரியான எந்த ஒரு பொருளும் சக்தியுகத்திலே இருப்பதில்லை. ஆனால் இங்கே கலியுகத்திலே வெறுப்பு வருகின்றதில்லையா? அங்கே மிருகங்களுக்கும் கூட துக்கங்கள் ஏற்படுவதில்லை. சக்தியுகம் எவ்வளவு முதல் தரமானதாக இருக்கும்! பெயரே அதற்கு சொர்க்கமாகும், அதாவது ஹெவன் பாரடைஸ், புதிய உலகம். ஆனால் இப்போது இங்கே பழைய உலகத்திலே பாருங்கள். அதிக மழையின் காரணத்தினாலும் கட்டடங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் இறந்து போகின்றார்கள். நிலநடுக்கம் வருகின்றது, பூகம்பம் வருகின்றது. அனைவருமே புதைந்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். சக்தியுகத்தில் மிக கொஞ்சம் பேர்தான் இருப்பார்கள். பிறகு பின்னாளில் மக்கள் தொகை அதிகமாகிக் கொண்டே போகும். முதலிலே சூரிய வம்சத்தவர்கள் இருப்பார்கள். இப்போது இந்த உலகம் 25% பழையதாக ஆகின்றதோ அப்போதுதான் பின் சந்திர வம்சம் வருவார்கள். சக்தியுகம் திரேதாயுகம் இரண்டும் 2500 இருக்கும். 100% புது உலகம் அங்கே தேவி தேவ அதாவது சக்தியுகத்தில்தான் 1550 இருக்கும். அது 100% புதிய உலகமாகும். பிறகுதான் சந்திர வம்சத்தில் சிறிது குறைந்து அங்கு 1250 இரண்டாம் தர உலகமாக இருக்கும். இவ்விஷயங்களை மறந்து விடுக்கின்றனர். ராஜதானியோ ஸ்தாபனை ஆகவே செய்யும், மடமுடைந்து போக கூடாது. இது புருஷார்த்தத்தின் விஷயம். பாபா அனைத்து குழந்தைகளையும் சமமாக புருஷார்த்தம் செய்ய வைக்கின்றார். நாம் தங்களுக்காக உலகத்தில் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை இப்போது ஸ்தாபனை செய்கின்றோம். நாம் என்னவாக ஆகப் போகிறோம் என்று தன்னைத்தானே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்களை கூறிக்கொள்கின்றார். நாமும் நமது இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். தாரணைகளை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தேவி தேவதை ஆவதற்காக படிப்பை நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். தன்னை தகுதியுள்ளவர்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த புருஷார்த்தத்தில் மனமுடைந்து போகக்கூடாது. இரண்டாவதாக, இந்த எல்லையற்ற விளையாட்டில் ஒவ்வொரு நடிகரின் பார்ட் மற்றும் அந்தஸ்து தனித்தனியானதாகும். எப்படி ஒருவரின் அந்தஸ்துக்கு ஏற்றபடி அவருக்கு மதிப்பு கிடைக்கின்றதோ, இந்த அனைத்து ரகசியங்களையும் புரிந்து கொண்டு உலகத்தின் சரித்திர பூக்கோளத்தை சிந்தனை செய்து சுயதரிசன சக்கரதாரிகளாக நாம் ஆக வேண்டும். வரதானம். தந்தை கூறும் வரதானத்தை கேட்போம். ஸ்டீமத்தில் மனவலி மற்றும் மனிதர்கள் கூறும் வழியின் கலப்படத்தை நீக்கிவிடக்கூடிய உண்மையான சுய கல்யாணி சுயத்திற்கு நன்மை செய்து கொள்பவர்களாக ஆகுங்கள் என்று தந்தை வரத்தை கொடுக்கின்றார். தந்தையாகிய நம்முடைய இறைவன் குழந்தைகளாகிய நமக்கு பொக்கிசங்களையும் சுய நன்மைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மற்றும் உலக நன்மைக்காக நம்மை சேவாதாரிகளாக ஆக வைத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவற்றை வீணானவற்றின் பக்கம் ஈடுபடுத்துவது, தீய செயல்களில் ஈடுபடுத்துவது, ஸ்ரீமத்தில் தன்வழி மற்றும் பிறர் வழி கூறும் வழி இவற்றின் கலப்படம் செய்வது, இது அவமானமே. கல்யாண அடகு வைத்த பொருட்களை கையாடல் செய்வது போல ஆகும். இப்பொழுது இந்த கையாடல் மற்றும் கலப்படம் செய்வதை முடித்துவிட்டு, அதாவது ருககானிய மற்றும் ரகம் ஆத்மீகம் மற்றும் கருணையை தாரணை செய்ய வேண்டும். தங்கள் மீதும் நாம் அனைவர் மீதும் கருணை கொண்டு சுய கல்யாணித்தாரராக ஆக வேண்டும். சுயத்தை நினைத்து பார்க்க வேண்டும். தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும். மற்றவர்களை நினைக்காமல் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும். ஸ்லோகன். யார் எவராலும் எதனாலும் கவரப்படுவதில்லையோ அவர்கள் மகிழ்ச்சி உடையவர்களாகவே இருக்க முடியும். ஓம் சாந்தி. தந்தையின் நினைவிலே இருந்து நாம் இந்த ஞானத்தை கற்று தந்தை கூறும் ஞானத்தை கேட்டு தூய்மையாக ஆக வேண்டும். நாமும் தூய்மையாகி நமக்கு கிடைத்த இந்த ஞானத்தை நம்முடைய சகோதர ஆத்மாக்களாகிய அனைவருக்கும் இந்த ஞானத்தை கூறி அனைவரையும் தூய்மையாக்கும் சேவையை செய்வதன் மூலம்
நாம் உயர்ந்த பாக்கியத்தை சக்தியுகத்திலே அடைய முடியும். எனவே அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் தந்தையின் ஞானத்தை கேளுங்கள், இறைவனுடைய ஞானத்தை கேட்டு தூய்மையாகுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.